வணக்கம், நான் உங்கள் கேபின் கோபி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, திருச்சி மாவட்டம் பொன்மலையில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த செட் அமைச்சிருக்கோம். இங்கே எதற்காக வந்திருக்கோம்னா, ஒரு டெய்ல் செட்டு மிஸ்டர் சிவா சாருக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு டைல் செட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதோட ரிவ்யூக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு செட்டு போட்டிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, எங்களை எப்படி அப்ரோச் பண்ணீங்க, எந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒர்க் அலகேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களோட வியூவர்ஸுக்கு கொஞ்சம் புரியும், அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சார். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சில ஃபார்மேட்லாம் வந்து நான் வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேரை வந்துட்டு நான் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நெகட்டிவாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இந்த இது ஃபார்மேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி வந்து போடவே முடியாது, இது சின்ன ஏரியா, உங்களுக்கு வந்து பண்ணணுன்னா எங்களுக்கு வந்து பெரிய நிறைய ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அது அப்போ தான் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது வெப்சைட்டில் வந்து பார்த்தோம். இப்போ கேபிஎன் ரூஃபிங் அண்ட் ஷெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நாங்கள் பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வந்து ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கம்பெனி அப்ரோச் பண்ணோம். அப்போ வந்து அவங்க க்ரீட் பண்ண விதமும் அவங்க வந்து அப்ரோச் பண்ண விதமும் எங்களுக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கே இம்ப்ரெஸ் ஆகிட்டு அப்புறம் போய் பேசினோம். பேசின உடனே நிறைய விஷயம் வந்து அவங்க சொன்னாங்க, நிறைய வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க கோட் ஃபார்ம் இருந்தது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாங்க. ஸோ அவங்க பேசின விதத்தில் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி நாங்கள் இந்த இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த மாதிரி ஃபார்மேட் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்க. வந்து எல்லாம் பார்த்ததில் வந்தாங்க. 2 டேஸில் வந்து எல்லா வேலையும் முடித்தாங்க. அவங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே வந்து ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலே வந்து இதுதான் வந்து பெஸ்ட்டாக வந்து ஷீட் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலி வெரி இம்ப்ரெஸ்ட். அதே வேறு அடுத்தவங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஏற்கனவே 2-3 என்கொயரி வந்து பண்ணிட்டு போனாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களுக்கு நாங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. நாலு கை பிடிக்கிறப்ப ஒருத்தர் பேலன்ஸ் இல்லாம அடுத்த 3 கை தாங்கி பிடிக்குமாங்கள. அவ்வளோதான். நானும் வரட்டுமா? மழை தண்ணி உள்ள வருதா சார்? நானும் வரட்டுமா? குக் பண்ணுவீங்களா? சமைப்பியா? நீனு பண்ணுவியோ? சரி, அப்ப எனக்கு ஒரு தோசை பண்ணி தெரியா? சூப்பரா.